radio. அவனையும் தான் திறந்துகிட்டாரு. ஒரு விமான பத்தி ஒரு பத்தி ஒண்ணு அதில் இருக்க பக்கம் இருந்த படத்தை அவன் வெட்டி வீட்டில் ஒட்டிக்கிட்டாரு. கடல் காத்தில் ஏவுகணை பறக்குமே, அவன் கனவு எல்லாம் என்னைக்காச்சு பழிக்குமே. முதக்கீத்து வீடு முன்னே மொத்த சேதி படிச்சிடுவா, மிச்சம் இருக்கும் காகிதத்தில் ஏவுகண மடிச்சிடுவான். காத்த எழுத்துக்கிட்டு மேக மேல ஏறிக்கிட்டு பருந்து ஒண்ணு பறந்திடத்தான் பார்த்து நின்னானே. இதி வண்டி ஏறிக்கிட்டு சூரியனே வாரது போல் விடியும் சூரியனா வீசி போனானே. எதிர்காத்த கிழிச்சுக்கிட்டு ஈருருளி மிதிச்சுக்கிட்டு வீடு வீடா சேரித்தால வீசி கனவுக்குள்ள கனவு கட்டி இருக்கிறதும் இந்தியாவுக்கு சுதந்திரமும் பிறக்கிறதும் பறக்கிறதும் மூவண்ண கொடி இவன் வீட்டில் பறக்கிறதும். இரும்பு பரவ ஓட்டத்தான் தேர்வு ஒண்ணு எழுதுனா, இறுதி சுற்றில் தோத்துத்தான் சோகத்தில திரும்புனா. படிக்கணும்னு ஆர்வம் அவன ஆடம் விட்டு தூக்குச்சு, தோல்வி கூட வெற்றி தான் அன்னைக்குத்தான் தோணுச்சு. எடுக்காத எழுத்துக்கிட்டு மேக மேல ஏறிக்கிட்டு பருந்து ஒண்ணு பறந்திடத்தான் பார்த்து நின்னானே. பறவை எல்லாம் மழைக்கு கீழே பருந்து மட்டும் மேக மேல மனசு உயர வாழ்க்கை உயர சாட்சி சொன்னானே. சேதி தாடு போட்டவரே தலைப்பு சேதியான கதை, குடியரசு தலைவராகி குடியேற்றினது இந்த கதை. உலக நம்ம என்று பார்க்க தல நின்று நாம நிக்க, இளைஞர் எல்லாம் விழிச்சு கனவு காண சொல்லும் இந்த கதை. விழித்திருக்க செய்வதே கனவு, விழித்திருக்க செய்வதே கனவு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.